பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு அகந்தையுடன் நாம் கர்த்தரின் சித்தத்தை எதிர்த்தும் அவரின் செய்கைக்கு மாறாகவும் செய்துவிட்டு அதன் பலனையும் நாம் அனுபவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதை பற்றி தான் இந்த நாளின் வேத பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7:22-25 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மோசேயின் சுய ஞானம். மோசே 40 பார்வோனின் அரமனையில் செல்வ செழிப்பாக ஓஹோ என்று வாழ்ந்து வந்தான். அந்த 40 வந்து அவன் தன்னுடைய மக்களை பார்க்க வேண்டும் என்று செல்கின்றான். அந்த எகிப்தியரின் சகல கலைகளிலும் அவன் கற்பிக்கப்பட்டு சிறந்த மனிதனாக அவன் திகழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அடிமைகளாக உபத்திரவப்படும் இஸ்ரவேலரை சந்திக்க சென்றது அந்த ஒரு விருப்பம் உண்டானது நல்ல விருப்பம்தான். அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் சொல்கின்றான். எவ்வளவுதான் பெரியவனாக இருந்தாலும் இந்த மக்களை காண விரும்பினது நல்ல செய்கைதான். ஸோ நாமும் கஷ்டப்படும் மக்கள் மீது இரக்கம் கொள்கின்றவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக, அவர்கள் மீது அன்பு கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அநியாயத்தை கண்டு அந்த மோசே கோபப்படுகின்றான். அந்த எகிப்தியனும் இஸ்ரவேலனும் சண்டை போட்டுட்ருக்கும்போது அந்த எகிப்தியனை பார்த்து அவன் கோபப்படுகின்றான். எகிப்தியனை கொன்று போட்டுறான். ஸோ கோபம் வந்தாலும் நாம் பாவம் செய்ய இடம் கொடுக்கக்கூடாது. அந்த இடங்களில் நம்ம அமைதியாக தான் செல்லணும், அமைதியாக பேசணுமே ஒழிய நாம் கோபப்படக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். இளவரசனாக இஸ்ரவேலருக்கு மீட்பை, இல்லை என்றால் அவர்களுக்கு விடுதலையை தர தன்னை தேவன் பயன்படுத்துவார் என்று நினைத்தான். ஸோ தன்னுடைய கைகளின் மூலமாக அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆகவே தன்னுடைய சுய ஞானத்தை, சுய பலத்தை பயன்படுத்தி அவன் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் ஆண்டவர் நினைத்தது வேறே, ஆண்டவருடைய சித்தம் வேறே. எப்படி அதை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தத்தில் இருந்தது. ஆகவே அவன் தன்னுடைய சுய பலன், சுய ஞானம், சுய புத்தி, சுய திறமை இவைகளை வைத்து அவன் எல்லாம் செய்யலாம் என்று யோசித்தான். ஆனால் இஸ்ரவேலரும் இவன் விடுவிப்பவன் என்று அறியவில்லை. இவன் பார்வோனுடைய மகளுடைய குமாரன் என்று தெரிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் அநேக நேரங்களில் சில காரியங்களை நமது கையில் எடுத்து ஆண்டவரின் உதவியின்றி நாமே செய்ய முற்படுகின்றவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களிலே அது விபரீதமாக மாறிவிடுகிறது. பிறரின் மேன்மை பாராட்டலை விரும்பி சில காரியங்களை செய்ய நாம் நினைக்கிறோம், அதுவும் விபரீதமாக மாறிவிடுகிறது. ஆகவே நாம் எதை செய்தாலும் ஆண்டவரின் சித்தத்துக்கு ஏற்றவாறு நாம் செய்யும் பொழுது அது நமக்கும் ஆசீர்வாதமாக அமையும். ஜபம் செய்வோம். ஆண்டவரே, நானாக எதையும் உமது உதவியின்றி செய்யாமல் என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே, ஆமேன்.